நான் அந்த இடத்துல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரும் மட்டும் நான் தேடி தான் போனேன். பிள்ளைக்கு 7 மணிக்கு வீட்டில் வச்சு உணவு கொடுத்துருக்கி, அப்போ 11 மணியே ஆகுது, திரும்ப பிள்ளைக்கு உணவு கொடுக்கணும். அப்போ இந்த பிள்ளைக்கு செரிலாக்கில் இருந்து பால்டின்னு வரும் மட்டும் எல்லாமே அவங்க தான் வச்சுருந்தாங்க. இந்த இப்படி நடக்குங்கிறதுக்காக நான் தேடி போவே இல்லை. எதுக்குன்னா நம்ம இப்படியாக பிளான் போட்டு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். அண்டு நம்ம பிள்ளைக்கு உணவு கொடுக்கணுமே அவள்வட்ட மாட்டிக்கிட்டு இதை தேடி இங்கேருந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல் வர மட்டும் உணவுக்காக தான் தேடி அலைஞ்சேன். கரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்க ஆளுக்கு சொல்லியம்மா அங்கேயே எவ்வளோ பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் குழந்தைய கொண்டுக்கிட்டு உள்ளே போகிறீங்களம்மா அப்படின்னு சொல்லி இனி உள்ள உடையில அது வாசலுக்குள்ள அவர் சொல்லிக்கிட்டு இருக்கியாருன்னு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஷூட்டிங் நடக்கு, நான் நிற்கிறதா கூட தான் ஷூட்டிங் நடக்கு. ஆனால் நம்ம பிள்ளை தான் சுட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு தான் இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அங்கேருந்து ஆட்கள்லாம் அடித்து கரடி அங்கிட்டு இங்கிட்டும் சதறி ஓடி அது வந்து அந்த கலவரத்தை அந்த நேரத்தில் நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு இன்றைக்கும் நாடி நரம்பெலாம் அடனை மினிக்கு தான் இருக்கும். அந்த நிலமையில் இருந்துச்சு. அப்படி ஆட்கள்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடும்போது நான் நடு ரோடாக நின்று அந்த மெயின் ரோட்டில் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் நின்று ஓடுறவங்களெல்லாம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே நிப்பாட்டுறோம், ஓடாதீங்க போகாதீங்க, உள்ளே போன ஆளுக்க வெளியே வரையில அது யாராக இருக்கட்டும், உள்ளே போனவங்க வெளியே வரட்டும், நம்ம போனோன்னா நம்மளுக்கு ஒழுங்கான பதில் வராது, நீதி கிடையாது, அதனால் எல்லாருமே நிற்போம் போனவங்க வரட்டும் அப்படின்னு அன்ட்டு பாதி பேர் ஓடினாங்க பாதி பேர் நின்னாங்க. கடைசியில் இந்த வீட்டில் என் மகன் மூத்தவன் இங்கே டிவியில் பார்த்துட்டு என்னை தேடி அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டான். வந்து தான் அங்கே வந்து என்கிட்ட வந்து எம்மா ஸ்னோலின்னு எங்கே அப்படின்னு வந்து கேட்டான். ஏய்யா அங்கே பெரிய பிரச்சனை ஆகிட்டலையா, அதில் மைனியும் சம்மந்தி ஒன்று உள்ள நின்னாள்வையா, எதையாவது நிற்பாள்வோ வந்துருவாள்வையா. அவன் வந்த உடனே கேட்டது ஸ்னோலின்னு தான் கேட்டான். ஏன்னா அவனுக்கு யாராவது சொல்லிட்டாங்க வந்து அங்கச்சிக்கு இப்படி மண்டை உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல வச்சு எனக்கு அவனுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. திரும்ப அந்த பாலத்துக்கு கீழே திரும்ப ஒரு குண்டு உளுந்து புகையாக போது கூட கொஞ்சம் ஏசிட்டான். குழந்தையெல்லாம் கொண்டுக்கிட்டு தூக்கிட்டு ஓடி வந்துட்டீங்க எப்படிம்மா அவங்களை என்ன சொல்ல அப்படின்னு அப்படியே வாக்குவாதம். குழந்தையும் பசியில் ரொம்ப கரங்கிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு 12 மணி ஆகிட்டு அப்படி எனக்கு அவனுக்கும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஆனால் இவ்வளோ தான் ஏற்றிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல எனக்கு அடிவேர் கலங்கிட்டு என்னைய ஒருத்தர் பார்த்த பார்வை இவன் ஓடின்னு வந்து ஸ்னோலினே எங்கன்னு கேட்டது. நான் ஒன்றே ஒன்று ஆண்டவட்ட மட்டும் ஒப்படைச்சிட்டு வந்தேன். ஆண்டவரே இந்த இடத்துல இந்த கூட்டத்தில் இந்த சதறி பொறிக்கிற இடத்துல நான் எங்கே போய் தேடுவேன், எங்கேயும் தேட முடியாது, எதுன்னு நடந்தாலும் உங்கள் சித்தம்பா அப்படின்னு கடவுள் கையில் அன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கையில் இருக்க குழந்தையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் திரும்புகிற நல்லா இருக்கே. அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் ஒரு சின்ன வண்டி கொண்டுக்கிட்டு திரும்பினார். அந்த கலவரத்துலையுமே திரும்பும்போது ஐயா பிள்ளை கரங்கி ரொம்ப ஒரு மாறியாக வருதுயா, அந்த குழந்தைய காப்பாற்றினியா அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து அந்த விவிடி இந்த பால்டெக்னிக்கிட்ட கொண்டு விட்டார். அதில் வந்து கொண்டு கூடையும் நம்ம ஏரியாவில் ஒரு பையன் வந்தவன் ஏற்றி கொண்டு வீட்டில் கொண்டு விட்டான்.